வணக்கம், இது சேலம் சுந்தா. சேலம் சுந்தரின் டி த இங்கிலீஷ் அகாடமி இனிதே உங்களை வரவேற்கிறது. எபிசோட் நம்பர் 87, ஸ்பாட் த ஏரோ, சென்டென்சஸ் 31 to 40. ஐ வாஸ் சீயிங் ஹர் லாஸ்ட் இயர். இந்த இடத்துல சீயிங் அப்படிங்கிற இந்த வேர்புக்கு வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் நீங்கள் உபயோகப்படுத்த முடியாது. லாஸ்ட் இயர் என்பதும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போது சிம்பிள் பாஸ் தான் சொல்ல முடியும், ஐ சா ஹர் லாஸ்ட் இயர். 32, த பிளான்ட்ஸ் ஆர் ட்ரை ஃபார் த லேக் ஆஃப் வாட்டர். இங்கே த பிளான்ட்ஸ் ஆர் ட்ரை டியூ டு லேக் ஆஃப் வாட்டர் என்ற டியூட்டி என்ற ப்ரொபொசிஷன் தான் வர வேண்டும். அடுத்து, த ஹையர் யூ ஏர்ன் மோர் யூ பே இன்கம் டேக்ஸ். இங்கே வந்து த ஹையர் என்ற ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி வந்திருக்கு, அங்கே த மோர் என்று வர வேண்டும். த ஹையர் யூ ஏர்ன் த மோர் யூ பே இன்கம் டேக்ஸ் என்று தான் சொல்ல முடியும். த குவிக்கா த பெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தான் வந்து முன்னாடி த போடணும். ஒரு சில இந்த மாதிரி காரிலேட்டிவ் வேர்ட்ஸ்க்கும் ஃப்ரேசஸ்க்கும் முன்னாடி த வரும். சரி, அடுத்து, இஃப் யூ ஆன்சர்ட் இட் ஐ வில் ரிவார்ட் யூ. இது வந்து ஒரு இஃப் கிளாஸ். இதில் அந்த செகண்ட் இருக்க ஃப்ரேஸ் இருக்கேன், ஐ வில் ரிவார்ட் யூ அப்படின்ட்டு, இது வந்து சிம்பிள் ஃப்யூச்சரில் இருக்கிறதுனால அதனுடைய பதில் வந்து சிம்பிள் ப்ரெசன்டில் தான் இருக்கணும். இஃப் யூ ஆன்சர் இட் என்ற கிளாஸ் தான் வர வேண்டுமே தவிர, இஃப் யூ ஆன்சர்டுன்னு அந்த கிளாஸ் வரக்கூடாது. இதே ஐ வுட் ஹவ் ரிவார்டட் யூன்னு சொல்லி ஒரு ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் கொடுத்துருந்தாக்க, மெயின் கிளாஸ் வந்துருச்சுனாக்கா, அதோட சபார்டினேட் கிளாஸ் இஃப் யூ ஹேட் ஆன்சர்ட் அப்படின்னு தான் வரணும். அதான் பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரணும். இது வந்து நீங்கள் டென்த்துக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்திருக்கு, போன பேட்டர்னில் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு இஃப் கிளாஸஸ். ரைட், ஹீ ஹேஸ் நாட் மெட் மீ ஸோ ஃபார், ஹேசன்ட் ஹீ, க்வெஸ்சன் டேக். ஹீ ஹேஸ் நாட் மெட் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருக்கிறதுனால அதோட டேக் ஹேஸ் ஹீ என்ற ஒரு பாசிட்டிவ் டேக்காகத்தான் இருக்க முடியும். அடுத்து, ஐ ஆம் கோயிங் டு தியேட்டர் நவ். இந்த கோயிங் என்பதும் ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் வேர்ப் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஐ கோ டு தியேட்டர் நவ் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர, ஐ ஆம் கோயிங் டு தியேட்டர் என்று சொல்லக்கூடாது. அது ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு எடுத்துக்கலாம், ரிட்டன் இங்கிலீஷு சரி வராது. காளிதாசா இஸ் ஷேக்ஸ்பியர் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் லிட்ரேச்சர். பொதுவாக ஒரு பெயருக்கு, அதாவது ஒரு ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி த வரக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல காளிதாசா இஸ் த ஷேக்ஸ்பியர் ஆஃப் சான்ஸ்கிரிட் அண்ட் லிட்ரேச்சர். இந்த இடத்துல காளிதாசனை வந்து ஒரு ஷேக்ஸ்பியருக்கு இணையாக சொல்வதனால இந்த சான்ஸ்கிரிட்டின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு வர்றதுனால அங்கே ஷேக்ஸ்பியருக்கு த வரலாம். மற்றபடி ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி த என்பது வராது. அடுத்து, 38, த ஹவுஸ் ஹேஸ் பீன் பில்ட் இன் 2009. இன் 2009 உங்களுக்கு கொடுத்தாலே அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போது சிம்பிள் பாஸ்ட் தான் உங்களுக்கு சரி. இங்கே ஹேஸ் பீன் பில்ட்னு சொல்லி ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாசிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் பாசிவ் ஃபார்ம் போடணும். அதனால் த ஹவுஸ் வாஸ் பில்ட் என்பது தான் இங்கு சரி. அடுத்து, த வுட் ஃப்ளோர்ஸ் இன் வாட்டர். இங்கே வந்து த வுட்டுன்னு சொல்லி த ஒரு தேவையில்லாத ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. வுட்டுங்கிற இந்த மெட்டீரியல் நவுன் வந்து பொதுவாக அந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ வுட் ஃப்ளோர்ஸ் இன் வாட்டர், கட்டை தண்ணீரில் மிதக்கிறது அப்படின்னு தான் சொல்லணுங்கிற த வுட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அடுத்து, சீதா இஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல் நவடேஸ். இது ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சீதா லுக்ஸ் பியூட்டிஃபுல் நவடேஸ் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும். சரி, நவ் திஸ் இஸ் டைம் டு தேங்க் யூ. Thank you for having listened to my lecture. See you in the next episode. Bye-bye.